அய் எரு மீன்ன பிட்டிக்க போனேன் ஆத்துல ஒரு சொட்றாமி இன்னு மாட்டிக்கிட்டு சேத்துல அய்ய இரு மீன்ன பிட்டிக்கப் போனேன் ஆத்துல ஒரு சொட்றாமி இன்னு மாட்டிக்கிட்டு சேத்துல எப்பா ஒரு வழியா ஒன்னொண்ணாக கலவாண்டி இப்படி ஒரு கோபுரம் மாதிரி குமிச்சாச்சு ஒவ்வொரு பயம் என்ன கணம் என்ன கணம் எப்பா பாப்பாப்பா உம் தண்ணிய கூட தூக்கிடலாம் போல இந்த தண்ணிக்காய் பழத்தை தூக்க முடியலையே ஒருவேளை நான் வீக்கா இருக்கணும் முதல்ல நான் ஒரு பழத்தை சாப்பிட்டு உடம்ப தேத்தணும் யம் 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 என்ன ருசி என்ன ருசி ஐயோ கொட்டை ஒழுங்கிட்டேனே இப்போ என்ன பண்றதுனே தெரியலையே அய்யோ ஐயோ 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 என்ன இந்த சின்ன பொண்ணு ஏங்கி இங்கே எழுதிட்டு இடக்க ஏண்டி சின்ன பொண்ணு இந்த மாதிரி எழுதிக்கிட்டு இருந்தா எப்படி டீ ஆவார வைக்க போற அரைச்சி

மாவக்கன ஒரு கொட்ட வயித்துக்குள்ள போயிடுச்சுக்கா உலங்கிட்டேன் ஐயையோ போச்சே போச்சே பதங்க நானோ அலえてட்டு இருக்கேன் உன் வயித்துல தர்பூசணி கோடி மலைக்க போடுடி அக்கா நான் ஏற்கனவே பயந்து போயிருக்கேன் நீங்க வேற மேல மேல பயமுறுத்தாதீங்கக்கா என்னாச்சி பொண்ணு ஏன்டி இந்த அலுக அலுகற அக்கா அக்கா நான் தர்பூசணி பழத்தோட கொட்டே உலங்கிட்டேன் கா வயித்துல மரம் மலைச்சிரமாக்கா ஏக்கா கொட்டே உலங்குனா மரம் முளைக்காம என்ன செய்யும் நயன்தார காபதா லூசு மாதிரி பேசுறானோ நீங்களும் சேர்ந்து அதே மாதிரி பேசுறீங்க என்ன சின்ன பிள்ளையில இந்த மாதிரி கொட்டை விழுங்கினா மரம் முளைக்கும்னு சொல்லி பயமுறுத்துறதாம் இப்பவும் அப்படியேவாக்கா அப்ப கொட்டையில விழுங்கினா மரம் முளைக்காதா ஏன் கூறுகிட்ட குப்பை கொட்டையை விழுங்க அது வயத்துக்குள்ள போகும் வயத்துக்குள்ள போனோடனே ஜீரணம் ஆகும் அப்படி இல்லைனா ஜீரணம் ஆகாம வெளியில போகுமே தவிர மரம்லாம் ஒன்னும் முளைக்காது ஐயா அப்ப சின்ன பொண்ணு வயத்துல மரம் முளைக்காதா

ரெண்டு மூணு பழக்கைய வாங்கணும்ன்ற அப்படி இப்போ வயர் வயல் போடி 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 நீயும் உன் பழமும் வேண்டாம் நான் வேற ஆள்கிட்ட வாங்கிக்கிறேன் என்ன ராணி அக்கா நீங்க இதுக்கே இப்படி கோபிடுறீங்க சாரிக்கா சாரி சும்மா ஏதோ விளையாட்டுக்குள்ள சொல்லிட்டேன் இனிமேல் சொல்ல மாட்டேன்கோ அதான் நான் பார்த்தேன் நான் கூட இப்ப மெலிஞ்சிட்டேனே ஒரு சுத்து நீ இன்னும் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கியேன்னு நினைச்சேன் என்னது மெலிஞ்சிட்டீங்களா ஆமண்டி என் வீட்டுக்கார கூட நேத்தி என்ன பாத்து என்னடி ராணி இப்படி திரும்பாய் எழைச்சி போயிட்டியேன்னு கேட்டாரு ஐயோ பாவ மாவ ராணி அக்கா

நான் சொன்னதுக்கு என்ன பண்ணீங்க இப்ப பாத்தீங்களாக்கா இவளோ அதே தான் சொல்றா ஏன்டி நீலமட்ட நீலாம்பரி இவதான் என்ன கலாய்க்கிறனா நீ சேந்த கலாய்க்கிற கலாய்க்கலக்கா உண்மையே சொன்னேன் ராணி கா கூல் கூல் ஏக்கா அவளுக்காக இல்லட்டாலும் யாமகத்துக்காக பாருங்கக்கா விடுங்கக்கா கோபப்படாதீங்கக்கா ஏண்டி ஜிமுகாணி நீதான்டி இது எல்லாத்துக்கும் காரணம் அவ கூட சும்மாதான் இருந்தா நீதான் முதல்ல ஆரம்பிச்சு விட்ட

வாங்க வாங்க 나 தூரம் தாண்டி வருது என்னடி இவ மட்டும் ஏதோ ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குன்றா தெரியல நீங்களும் கோவபட்டிட்டே நானும் வாங்காம போயிடலான்னு பாத்தேன் என்ன ஆஃபர்னு தெரியலையே பிரச்சனை இல்ல நாம ஆஃபர் கேட்டுட்டு வீட்டுக்கு போவோம் ஏன்டி சின்ன பொண்ணு என்ன

ஏண்டி இவ சொல்ற ஆஃபரை பார்த்தா ஒரு பழத்துக்கு ஐம்பது ரூபா ரேட்டு தானடி விழுது அப்பா இன்னைக்கு அடிக்கிட்டு சாப்பாட்டு ஆனா ஒரு பழமே பெருசா இருக்குமேடி ரெண்டு பழம் வாங்கினா வேஸ்ட் ஆயிருமே ராணிக்கா எனக்கு அதுக்கு ஒரு ஐடியா இருக்குக்கா பேசாம நூறு ரூபா கொடுத்து நீங்க ரெண்டு பழம் வாங்குங்க இது நல்லா நான் மட்டும் காசு கொடுத்து வாங்குவேனா இவ ஓசில தின்னுட்டு போவாளாம் அதெல்லாம் முடியாது முழுசா கேளுங்கக்கா நீங்க முதல்ல நூறு ரூபாய் கொடுத்து ரெண்டு பழத்தை வாங்குக்கா

கையில ஒரு வைர மோதிரம் போட்டிருந்தாராம் இந்த பழம் எல்லாம் பூ பூத்து மூன்ற ஸ்டேஜ்ல இருக்கும் போது அந்த வைர மோதிரம் வயல்ல வேலை பார்க்கும் போது காணாம போயிருச்சான் அந்த வைர மோதிரம் ஏதோ ஒரு பழத்துக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த பழம் எந்த பழம் தான் தெரியல என்ன சொல்ற சின்ன பொண்ணு வயிறு மோதிரமா அவளும் தோட்டத்துல இருக்க நிறைய பழத்தை வெட்டி வெட்டி சாப்பிட்டு பாதிய ஏழைங்களுக்கும் கொடுத்து பாத்துட்டாராம் இருந்தோ அது கிடைக்கலையா சரி இனிமே போனது அவ்வளவுதான்னு சொல்லிட்டு விட்டாராம் அதான் லாரி காரன் சொன்னா ஒருவேளை நீ வாங்குற பழத்துல வைர மோதிரம் இருந்தா தோட்டத்துக்காரத்தை மறக்காம குடுத்துருன்னு சொன்னாரு இது நல்லா இருக்கே கதை யாராச்சும் வைர மோதிரம் கிடைச்சா திருப்பி கொடுப்பாங்களா என்ன அதானே ராணிக்கா ஏன்டி பாப்பாத்தி உனக்கு வேணா நீ பழம் வாங்கிக்க ஒருவேளை நான் வாங்கிட்டு குடுக்குற பழத்துல வைர மோதிரம் கீர மாதிரி இருந்துட்டுனா அது வேற போச்சு நானே ரெண்டு பழத்தை வாங்கிக்கிறேன் என்னக்கா நீங்க இப்பதான் ஐம்பது ரூபா வேஸ்ட் ஆகுதுன்னு சொன்னீங்க ஒருவேளை யார் ராசிக்கு வைர மோதிரம் கிடைச்சி அதான் என் கையால நான் உனக்கு கொடுத்து அப்புறம் எனக்கு மனசு அப்பா தாங்காதுடி ஒருவேளை நான் ரெண்டு பழம் வாங்கினா அந்த ரெண்டுல ஏதாவது உள்ள வைர மோதிரம் இருந்தா எப்படி இருக்கும் அதனால நானே வாங்கிறேன் உங்க ஒத்த பழம் எனக்கு தேவையில்லை சின்ன பொண்ணே எனக்க ரெண்டு பழம் கொடுดิ சின்ன பொண்ணு உன்னிலே வைர இருக்காக்கு இவளுக்கு ரெண்டு பேரும் பிளான் போட்டாலக்ளே பதிலுக்கு தான் அப்படி ஒரு பிளான போட்டு வைரமோதிரம் இல்ல தங்கம் மோதிரம் இல்ல ஆமா இந்த பழத்தெல்லாம் எப்படி கொண்டு போறது வீட்டுக்கு இதோ இப்படி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ உள்ள レッド கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ஆல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க फ्रेंड्स நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க அவங்க நேமலாம் இப்ப நாம பார்க்கலாம் கன்சிகா சோபியா இலந்தமில் யோகித்ராம் அமில்தினி விகாசினி ரோகினி தனுஷ்குமார் சாமினி அபிநயா ஸ்ரீலங்கால இருந்து சி என் ஜேக்கம் தன்சிகா சந்தீப் பார்வதி முத்து மோனிஷா மாதேஷ் இந்து காஞ்சனா லோகிதா லதா சரண்யா நூர்ஜகான் பி கவிதா சுபாஷினி சுபா பாக்யலக்ஷ்மி செந்தில்குமார் சத்யா சர்மா சேர்மன் ராஜா சோபனா தமிழ்செல்வம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நேம் இந்த லிஸ்ட் இல்லைன்னா மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்க நேம் வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்